பொன்னியின் செல்வன் படம் பார்க்க வந்தேன். காலையில் 4:30 ஷோக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்றத எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு குதிரையில் வந்தேன். அந்த குதிரை பொன்னியின் செல்வன் படத்தில் நம்ம விக்ரம் சார் பயன்படுத்தின அந்த குதிரையை, அந்த குதிரையை தான் நான் வாடகைக்கு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பர்டிகுலராக அந்த வெள்ளை கலர் குதிரை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த குதிரைக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு அவரை கண்டுபிடிச்சி அவரை தான் அந்த குதிரையோட கையும் களவும் பிடிச்சிட்டு வந்தேன். அந்த குதிரைக்கான செலவு என் கூட இன்றைக்கி 21 பேர் படம் பார்க்க வந்தாங்க. எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிட்டேன். என்னுடைய செயினை அடமானம் வச்சு அந்த பணத்தில் தான் இன்றைக்கி குதிரை வாடகைக்கு எடுத்து என் கூட வர நண்பர்களையும் கூட்டிகிட்டு வந்தவன் மாசாக வந்தேன். அதற்கு காரணம் உலக அளவில் பேசப்படும் இந்த பொன்னியின் செல்வன் படம் இன்னமும் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த படத்துக்கு நம்ம ஒரு ப்ரமோஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் இன்றைக்கி காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு தியேட்டருக்கு வந்தேன். இந்த பெருமைகள் எல்லாம் இயக்குனர் மணிரத்னம் அவர்களை போய் சேரும். இந்த பிரம்மாண்டமான தயாரிப்பை கொடுத்துள்ள லைகா நிறுவனத்தை போய் சேரும். முக்கியமாக லைகா நிறுவனத்தில் உள்ள தமிழ் குமரன் சார் அவர்களை போய் சேரும். அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் பொருத்தமாக இருக்குது. அளவெடுத்து தச்ச சட்டை மாதிரி ஒரு தாடியாக இருந்தாலும் அதை ஒட்டு தாடிலாம் எதுவும் வைக்காமல் ஒரிஜினலாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க. எதுவும் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு பிடிச்சிருக்கிற கதாபாத்திரம் எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஜெயராம் சார் நாராயணா நாராயணான்னு வந்து போகிறாரு. அவரோட சீன்ஸ்க்கு எல்லாமே தியேட்டரில் நல்ல வரவேற்பு. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா கேரக்டரும் நடிப்பேன். ஐஸ்வர்யா ராய் கேரக்டர் கொடுத்தாலும் சேவிங் பண்ணிட்டு வந்து நடிப்பேன். அதே மாதிரி திரிஷா கேரக்டர் கொடுத்தாலும் லிப்ஸ்டிக் வச்சுன்னு வந்து நடிப்பேன். சரியா, லிப்ஸ்டிக் போட்டுன்னு வந்து நடிப்பேன். நீங்கள் பார்ப்பீங்களா? சரியா, ஏன்னா நான் ஒரு நடிகன், நான் ஒரு நடிகன். எல்லா கதாபாத்திரமே பண்ணணும். அவன் தான் நடிகன். வெந்த தனிந்தது காடு, பொன்னியின் செல்வனுக்கு வணக்கத்தை போடு போடு. அதே மாதிரி இந்த படத்தில் செகண்ட் பார்ட் அதில் வந்தால் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடிக்கணும். வெந்து தனிந்தது காடு, எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு. முடிஞ்சு போச்சுன்னு சொல்லாத, இன்னும் ஓடிட்டு இருக்கு. தியேட்டர்ல ஓடாட்டியும் ஒரு ஒருத்தன் மனசுலயும் ஓடிட்டு இருக்கு, கண்ணுல ஓடிட்டு இருக்கு, காதுல ஓடிட்டு இருக்கு. தெரியல தெரியல, அது டைரக்டர் கேட்கணும், புரொடியூசரை கேட்கணும். கூப்பிட்டா நடிப்பேன், இல்லைன்னா கடைசி வரைக்கும் தியேட்டர் வாசல வந்து சாவேன். புரியுதா? அடுத்த கேள்வி. காரணம் இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னுக்காக வந்தேன். இன்றைக்கி என் செயின் அடமானம் வச்சு வந்தேன். அடுத்த படத்துக்கெலாம் என் பைக்கு கார் உடஞ்சி போச்சு தெரியும். அடுத்து பைக்கை தான் அடமானம் வைக்கணும். அதையும் வச்சு வருவேன் வருவேன், உங்களுக்கு சந்தோஷம் தருவேன். சரியா, படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா, நன்றி நன்றி. ஐபோன் சொல்லாத, அது ஐபோன் சொல்லாத, அது ஐபோன் சொல்லாத, ஐபோன் ஐபோன் சொல்லாத, ஐபோன் சொல்லாத, அது ஐபோன் ஐபோன். புரியுதா? இந்த நேரத்தில் என்னுடைய குழந்தைகளுக்கு படிப்பு செலவை ஏற்றுக்கொண்ட என் கல் என் கல் கல்வி கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயாவுக்கு பிறகு ஐஸ்வர்ய கணேஷ் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. என்றும் என் குடும்பம் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளது. சரிங்களா, போதுமா? போதுமா. ஆனால் ஒரு விஷயம், நான் வந்திருக்கிறது பொன்னியின் செல்வன் படத்துக்கு. நீங்கள் கேட்டது என் தலைவன் எஸ்ஆரை பற்றி.
இருங்கப்பா, நான் 10th பேட்ச் வந்திருக்கேன். 10 பேட்ச்ல நீங்க நிக்கிறீங்கப்பா. என்ன கேட்டீங்க? அதாவது எஸ்டிஆர் தான் ஃபர்ஸ்ட் இந்த பொன்னியின் செல்வன் படத்துக்காக கேஸ்ட் பண்ணது. ஆனா சில நடிகர்கள் வந்து அவர் இருந்தா நாங்க நடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எஸ்டிஆர் அதெல்லாம் சும்மா ஒரு ஜாலிக்காக, அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால கலாய்க்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. எப்பவுமே எல்லா நடிகரும் மனிதர்கள் உள்ளவர் தான் எஸ்டிஆர். எஸ்டிஆருக்கு போட்டியா இல்லைங்க, அவருக்கு தனி வழி. எல்லாரோட கேள்வியும் என்னவா இருந்துச்சுன்னா, படத்துல நடிச்சவங்களே குதிரையில வரல, குதிரையில நடிச்சவங்களும் வரல, அண்ணனுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை? அவரோட ஏக்கம் வந்து வர்த்தமாவும் தெரிவிக்கிறாங்க. நீங்க அதனால என்ன கான்செப்ட்ல குதிரையில வந்தீங்க? ரொம்ப நன்றிப்பா. இப்போ நான் குதிரையில் வந்தேன்ல, இதில் நடித்த ஒரு நடிகர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நன்றி சொல்ல ஒரு நடிகர். ஏப்பா, நாங்கள் கூட தேட்டருக்கு வரல, எங்களுக்கு ஃப்ளைட்டு போட்டு கொடுத்தோன்னே நாங்கள் அமெரிக்கா போனோம், லண்டன் போனோம், அங்கெல்லாம் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச ப்ரொமோஷன் பண்ணோம். உன் தொண்டை கிளியை கத்தி, உன் செயின் அடமானம் வச்சு இன்னைக்கு குதிரையில் வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணேன், ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்களா? கேள ஒருத்தர் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. உங்களோட ஆதங்க எங்களை மாதிரி யங்ஸ்டருக்கு மட்டும் தெரியல, இது டைரக்டருக்கு தெரியணும், புரொடியூசருக்கு தெரியணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் டைரக்டர் சார், தயாரிப்பாளர் சார், இந்த தம்பி கேட்கிறாரு ஏன் சுரேஷுக்கு இவ்வளவு மாசு இருக்கு, நடிக்காத படத்துக்கும் சப்போர்ட் பண்றாரு, ஏன் கூல் சுரேஷுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்கன்னு இந்த தம்பி கேக்குறாரு. என்ன அடிச்ச மாதிரி எனக்கு வெக்கமா இருக்கு இந்த கேள்வி. சிங்கத்து மேல சூர்யா மேல ஏறி வர போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.